தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டருக்கும் இறைவா போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. தமிழ்நாளிலே ரொம்ப கஷ்டமான மலையட்டத்தில் இதுவும் ஒன்று. எம்பெருமான் ஈசனே இந்த மலையில் தவம் செஞ்சுருக்காரு. இந்த மலைக்கு கிரிமலை, கரிமலை, தென் கைலாம்னு நிறையா பேர் இருக்குது. அதுதான் கோயம்புத்தூர்லேருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க வெள்ளிங்கிரி மலை. வெள்ளிங்கிரி மலை எப்போவுமே மகா சிவராத்திரிலேருந்து சித்ரா பௌர்ணமி வரைக்கும் திறந்திருக்கும். இந்த வருஷம் மகா சிவராத்திரிக்கு முன்னாடி நாள் பிப்ரவரி 17ஆம் தேதியாக திறந்துட்டாங்க. சித்ரா பௌர்ணமி மே 5ஆம் தேதியாக முடிஞ்சிச்சு. அன்னையிலேருந்து வெள்ளிங்கிரி மூடிடுவாங்க, அங்கே தினமும் மழை பெய்யுது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பர்மிஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறையா ரூமர் போகுது. அதெல்லாம் 100% போய் இந்த வருஷம் வெள்ளிங்கிரி மே 30ஆம் தேதி தான் மூடுவான்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் சொல்லியிருக்கு, ஹிந்து அறநிலையத்துறையும் சொல்லியிருக்கு. ஸோ வெள்ளிங்கிரி மே 30ஆம் தேதி வரைக்கும் தாராளமாக போகலாம். பக்தர்கள் வருகைக்காக வெள்ளிங்கிரி மலை காத்து இருக்கு, துறந்தே இருக்கும் மே 30ஆம் தேதி வரைக்கும். மலைக்கு போகிற பக்தர்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட், சில பக்தர்கள் மலைக்கு போகும்போது தாங்கள் வச்சுருக்க குப்பையை மலைப்பகுதியிலே வீசிட்டு வந்துடுறீங்க. சில பேர் தங்களோட உள்ளாடைகள் துணியெல்லாம் வந்து ஆண்டி சுனையிலே வச்சுட்டு வந்துடுறீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க, ரொம்ப பெரிய பாவம். அதனால் குப்பையை சேர்க்காதீங்க, துணியும் போட்டு வராதிங்க, அந்த ஆண்டி சுனையோட தூய்மையும் கெட்டு போகுது. மலைக்கு போகிற பக்தர்கள் தயவு செஞ்சு இது மட்டும் கோஆப்ரேட் பண்ணுங்கள். வெள்ளிங்கிரி மலை மே 30ஆம் தேதிக்கும் திறந்தே இருக்கும், தாராளமாக போயிட்டு வரலாம். ஓம் நம சிவாய.